ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிவாரண தொகை ரெண்டாவது தவணை எப்போ தர போகிறாங்கிறத அதிரடியான அறிவிப்பு வந்திருக்குங்க. ஸோ அதை பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் அக்னிபூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பதவியேற்ற உடனே அதிரடியான திட்டங்கள் கையெழுத்திட்டார். அதில் முக்கியமான திட்டம்னு பார்த்தீங்கன்னா, 4000 ரூபாய் வந்து நிதியுதவியாக கொடுக்குறதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கு முதல் தவணை 2000 ரூபாய் மே மாதம் 15ஆம் தேதி வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க. அது வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இந்நிலையில் இரண்டாவது தவணை எப்போ வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அதிரடியான அறிவிப்பு வந்திருக்குங்க. ஸோ அதை பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம். முதல் தவணை 2000 ரூபாய் பார்த்தீங்கன்னா டோக்கன் வழங்கப்பட்டு அதன் மூலமாக வழங்கப்பட்டது. மேலும் பார்த்தீங்கன்னா அரிசி கார்டு வைத்தவர்கள் மட்டும்தான் வந்து முதல் தவணை கொடுக்கப்பட்டதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அதனைத் தொடர்ந்து June 3rd 13 பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்நிலையில் வந்து அதிரடியான இரண்டாவது தவணை வழங்குவதற்கான அறிவிப்பு அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ வாங்க அதை எப்போ சொன்னார்ன்னு பார்த்துருவோம். ஆத்தூர் ஒன்றியத்தில் நிதியுதவி வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட பெரியசாமி அவர்கள் June 3rd பிறகு, அதாவது June 3rd 13 பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கியதன் பிறகு இரண்டாவது தவணை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியான அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. ஸோ வாங்க இதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துடலாம். அமைச்சர் பெரியசாமி அவர்கள் நிவாரணம் வழங்கி பேசுகையில், தொற்று நடவடிக்கை மற்றும் பாதிப்படைந்தவர்களுக்கு உதவி வழங்குவதில் அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருகிறது என்றும், மேலும் மாதம் முழுவதும் ரேஷன் கடைகள் பொருட்கள் கிடைக்க ஏற்பாடு செய்யப்படும் என்றும், ஜூன் மாதம் நிவாரணப் பொருட்களை தொடர்ந்து இரண்டாவது தவணை நிதியுதவி வழங்கப்படும் என்றும் சொல்லியிருக்காருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா June 3rd 13 பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கியதன் பிறகு நிதியுதவி இரண்டாம் தவணை கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இரண்டாம் தவணை கொடுப்பதற்கான அறிவிப்பும் கூடிய சீக்கிரம் வெளியாகும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அரசு கொடுக்கக்கூடிய அனைத்து நிவாரண நிதியும் பார்த்தீங்கன்னா அரிசி கார்டுதாரர்களுக்கு தான் தருவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்க்கரை கார்டு வைத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அரிசி கார்டாக மாற்றுறதுக்கு எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத நம்மளோட சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க அதை பார்த்து நீங்கள் சீக்கிரமாக மாற்றிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவலை உடனுக்குடன் தெரிந்துக்கொள்ள அக்னிபூ சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.